ஹாய் டு ஆல், நான் தான் உங்கள் அன்பன் விக்னேஷ் பேசுகிறேன். எனக்கு இந்த வீடியோவில் எந்த ஆக்டர் பற்றி பிரேக்கிங் அப்டேட் சொல்ல போகிறேன் பார்க்கும்போது வேறு யாருங்க, நம்ம எஸ்கே. நம்ம எஸ்கே பற்றி பிரேக்கிங் அப்டேட் சொல்ல போகிறேன். எஸ்கே பற்றி பேக் டு பேக் நம்ம சேனலில் நிறைய அப்டேட் வந்துட்டுருக்கு. ஏன் பார்க்கும்போது எஸ்கே அடுத்தடுத்த படம் நடிச்சிருக்கா, அதெல்லாம் நிறைய அப்டேட் படம் கிடச்சிட்ருக்கு. அதெல்லாம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது நம்ம வேலை. அதனால் இப்போ ஒரு பிரேக்கிங்கான அப்டேட் கிடச்சிருக்கு. என்னன்னு பார்க்கும்போது எஸ்கே வந்து டாக்டர் படம் வந்து நடித்த நம்மளுக்காக தெரிஞ்ச விஷயம். அண்ட் அந்த படம் வந்து மார்ச் 26 வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அண்ட் இந்த படம் வந்து இப்போ ஒரு பிரேக்கிங்காக அப்டேட் கிடச்சிருக்கு. என்னன்னு பார்க்கும்போது இந்த படம் வந்து ரிலீஸ் அந்த ஒரு ஒரு ஸ்டே ஒரு ஏரியாவில் டிஸ்ட்ரிக்டில் இந்த படம் வந்து எவ்வளோ வந்து சேலாக இருக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு ரெக்கார்டு ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அளவுக்கு சேலாக இருக்குது. ஏன்னா பார்க்கும் ரீசெண்டாக வந்து திருச்சியில் வந்து இந்த படம் வந்து ஏரியா பிஸ்னஸில் வந்து எவ்வளோ வந்து இந்த படம் வந்து சேல் பண்ணியிருக்காங்க, தியேட்டிக்கல் ரைட்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 3.5 crores வந்து இந்த படம் வந்து திருச்சியில் மட்டுமே வந்து சேல் ஆயிருக்குன்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. நிறைய ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இந்த படம் வந்து 3.5 crores வந்து சேல் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து திருச்சியில் வந்து ரொம்ப 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 அதிகமாக சேலான படம் பார்க்கும்போது எஸ்கேக்கு இந்த படமாக பார்க்க போகிறது. பிகாஸ் டாக்டர் வந்து யார் டைரக்ஷன் பண்ணுறாங்க பார்க்கும்போது நெல்சன் திலீப்குமார், அவர் வந்து தளபதி வச்சு படம் டைரக்ட் பண்ண போகிறார். அப்போனா அதுக்காண்டியே வந்து இந்த படத்துக்கு வந்து நிறைய வரவேற்புனா உருவாயிட்டு அந்த ஒரு பக்கம் எஸ்கே ஒரு படம். அதனாலே வந்து இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3.5 crores வந்து இந்த படம் வந்து ப்ரீ ரிலீஸ்க்கு வந்து சேல் ஆயிருக்கு. அண்ட் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த படம் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து சேல் ஆகிட்டு. நிறைய ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கு ரீசேல் ஆகிறதுல. நிறைய ஏரியாஸில் வந்து இந்த படம் வந்து அதிகமான விலையில் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த படத்தை வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிகமான விலையில் வந்து இந்த படத்தை வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இப்போதைக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து சேல் பண்ணுறதே வந்து இவ்வளோ வந்து போயிட்டுருக்குனா கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகி ரெக்கார்ட் பண்ண முடியல. இந்த ஃபஸ்ட் டேல இவ்வளோ அமௌண்ட்ஸ் வாங்கி கலெக்ஷன் வந்திருக்கு, செகண்ட் டே இவ்வளோ கலெக்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் கண்டிப்பாக எந்த அளவுக்கு போகும் சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியல. கண்டிப்பாக வந்து எஸ்கே கருவிலே வந்து மறக்க முடியாத படம் ரெக்கார்டு அந்த படம் வந்து கைப்புன்னு சொல்லுவேன். பிகாஸ் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு வேறு லெவல் இட்டு வந்து அந்த படம் கொடுக்கும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த அப்டேட் நம்ம வீடியோ எடுப்போம் நிறைய வந்தாச்சு. இதே மாதிரி எஸ்கே பற்றி பேக் டு பேக் அப்டேட் நம்ம சேனலோ நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பை டு 1.